குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தமிழில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாமா தமிழ் புக் எடுங்க பார்ப்போம் தமிழ் புக்கில் இன்னைக்கு எந்த லெசன் பார்க்க போகிறோன்னா நாங்கள் நண்பர்கள் அப்படிங்கிற லெசன் பார்க்க போறோம் லெசன் பேர் என்ன நாங்கள் நண்பர்கள் நண்பர்கள்னால் யாருமா ஃப்ரெண்ட்ஸு இப்போ நமக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா நண்பர்கள் இருக்காங்களா இல்லையா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சரிங்களா இப்போ இந்த நாங்கள் நண்பர்கள்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அவனோட குண குணம் எப்படி அவன் என்ன வந்து விரும்பி சாப்பிடுவான் இதெல்லாம் வந்து பேசிக்கிறாங்க சரிங்களா இப்போ இது ஒரு அதாவது அவங்கவுங்கள பற்றி சரிங்களா இப்போ நான் இருக்கேன்னா இப்போ என்னை பற்றி உன்னோட இப்போ என்னோடய ஃப்ரெண்டை பற்றி அதை மாதிரி உங்களோட ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறது சரியா பாருங்கள் நாங்கள் நண்பர்கள் இவன் பேர் ஆதி இவன் பேர் என்ன ஆதி பாருங்க இவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு பாருங்கள் நடனம் ஆட பிடிக்கும் நாய்க்குட்டி வளர்க்கிறான் அதனுடன் விளையாடி மகிழ்வான் அவன் என்ன பண்ணுறான் நாய்க்குட்டி வளர்க்குறான் விளையாடி மகிழ்வான் அதோட டெய்லி விளையாடுவான் இப்போ நம்ம வீட்டில் நாய்க்குட்டி வளர்க்குறோம் இல்லையா அதுக்கு நம்ம பேர் வச்சு நம்ம விளையாடுறோம் இல்லையா அதே மாதிரி அடுத்து அவனுக்கு என்ன பிடிக்கும்னா நடனம் ஆட டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்குமா திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம் அதாவது படம் பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கான் தான் போகும் திசையில் நிலாவும் வருவதாக கூறுவான் அதை பார்த்தபடி அங்கும் இங்கும் ஓடுவான் அதாவது நம்ம போய்கிட்டே இருப்போம் வானத்தை பார்த்து போய்கிட்டே இருப்போம் என்ன நிலா வந்து நம்ம கூட வர மாதிரியே இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி அவன் பார்த்துட்டே அங்கும் இங்கும் ஓடுவான் எளிதில் கோவப்படுவான் என்னது அவன் எட எளி அதாவது ரொம்ப சீக்கிரமாக கோவப்படுவான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான் பழங்களை விரும்பி சாப்பிடுவான் சரிங்களா அவன் வந்து பழங்களை விரும்பி சாப்பிடுவான் இதுதான் வந்து ஆதியபதி அடுத்து வந்து பார்க்க போறோம் தமிழினி தான் தமிழினி சரிங்களா புதிர் கதைகளை விரும்பி படிப்பாள் அதாவது விடுகை எல்லாம் இருக்கு பத்தியா புதிர் கதைகள் அதெல்லாம் வந்து விரும்பி படிப்பாள் முட்டையும் மீனும் விருப்பமான உணவு இவளுக்கு என்ன பிடிக்கும்னா முட்டையும் மீனும் விருப்பமான உணவு தயக்கமின்றி தெளிவாக பேசுவால் பயப்பட மாட்டாள் அதாவது தயக்கம் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் யார்கிட்டையும் தெளிவாக பேசுவாள் எதுக்குமே என்ன பண்ண மாட்டா பயப்படமாட்டாள் இப்போ நம்ம தப்பு செய்யறோம்னா நம்ம எதுக்கு பயப்படணும் எல்லாத்தையும் தைரியமாக இருக்கணும் அதான் இரவில் நட்சத்திரங்களை எண்ணுவது பிடிக்கும் அதாவது வானில் ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா ஸ்டார்ஸ் நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா அது வந்து அன்கவுண்டபிள் அதை வந்து எண்ண முடியாது ஆனால் வந்து அவள் என்ன பண்ணுவாள் நைட்ல எல்லாம் அந்த நட்சத்திரங்களை எண்ணுறது தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் மீன்கள் வளர்க்கிறாள் அவை நீந்துவதை பார்த்து மகிழ்வாள் வீட்டில் என்ன பண்றா மீன் வளர்க்குறா மீன் தொட்டி வச்சு வளர்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி மீன்கள் வளர்க்குறா அது எப்படி நீந்துதா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா எந்த புதிரும் எளிதில் விடை விடை கூறுவா விடை சொல்வாள் அதாவது எந்த புதிர் விடுகதை போட்டாலும் அதுக்கு என்ன பண்ணுவா சீக்கிரம் விடை சொல்லுவா இதுதான் வந்து தமிழினி அடுத்து பாருங்க செரின் செரின் நன்றாக படங்கள் வரைவான் அவன் என்ன பண்ணுவான் நன்றா படங்கள் வரைவான் பூச்செடிகள் வளர்க்கிறான் வண்ண பூக்களை கண்டு மகிழ வீட்டில் நிறைய பூத்தொட்டி வளர்க்க அவனுக்கு பிடிக்கும் நிறைய கலர்ல பூக்களை பார்த்து மகிழ்வான் படக்கதைகளை விரும்பி படிப்பான் அதாவது படக்கதைகள் என்ன பண்ணுவான் விரும்பி கதைகள்லாம் எல்லாம் படிக்கும் பழக்கம் அவனுக்கு இருக்குது மேகங்களில் வெவ்வேறு உருவங்களை கண்டுமா இப்போ க்ளவுட்ஸ் பார்க்குறோம் இல்லையா மேகம்னா என்ன கிளவுட்ஸ் பார்க்குறோம் இல்லையா அந்த கிளவுட்ஸில் வெவ்வேறு வ உருவங்கள் இப்போ ஒரு ஷேஃப்பில் இருக்கும் இல்லையா அதெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைவான் வம்பு பேச்சுகளை தவிர்ப்பான் யாருக்கிட்டே எந்த வம்புக்கும் போகமாட்டான் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருப்பான் இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிட்றான் அவனுக்கு என்ன பிடிக்குமா இனிப்பு பண்ணால் ஸ்வீட்ஸ்லாம் அவனுக்கு நிறைய பிடிக்கும் இது வந்து யாரை பற்றி சரி இப்போ ஆதி தமிழினி சரி மூணு பேர்த்தையும் பத்தி பார்த்தோமா இவர்கள் மூவரும் நண்பர்கள் எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள் இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸு எப்போதுமே ஒன்றாக இருப்பார்கள் உங்கள் நண்பர்களை பற்றி நீங்களும் கூறலாமே இப்ப அவங்க நண்பர்களை நண்பர்களை பத்தி சொல்லிட்டாங்க உங்க நண்பர்களை பத்தி நீங்க என்ன பண்ணலாம் வீட்லேயோ ஹம் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கலந்துரையாடங்க சரிங்களா புதியவர் யாரேனும் பிடித்த பொருளை கொடுத்து தன்னுடன் வருமாறு அழைத்தார் யாராவது உங்ககிட்ட ஏதாவது பொருளை கொடுத்து கூப்பிட்டான்னு என்ன பண்ணுவேன் பஸ் ஒரு பையன் சொல்கிறான் போக மாட்டேன் சத்தமாக கற்றுவேன் எதுவும் வேண்டாம் வரமாட்டேன் என்று உறுதியாக சொல்வேன் அந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன் அப்போ ஒருத்தர் கூப்பிட்டா என்ன பண்ண போயிடுவோமா போகக்கூடாது சரியா அப்போ அப்போ அவங்கவுங்க அவங்க கற்று செய்கிறாங்க நீ என்ன பண்ணலாம் வீட்டில் இந்த மாதிரி உன்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கலந்துரையாடலாம் இப்போ கதை பா கதை புரியுதா புரியுதா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க வீட்டில் ரீட் பண்ணி பார்க்குறீங்க சரி வாங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்து நம்ம அதில் உள்ள பயிற்சி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் நாங்கள் நண்பர்கள் வாய்மொழிச் சொற்கள் பாருங்கள் கதைகள் நண்பர்கள் உருவங்கள் வண்ணப்பூக்கள் மேகங்கள் ஆர்வம் நட்சத்திரங்கள் பூச்செடிகள் இனிப்பு பண்டம் திரைப்படம் சரிங்களா அடுத்து சரியாக தவறாக எழுதுக செரீனுக்கு வம்பு பேச்சுகள் பிடிக்கும் அவனுக்கு வம்பு பேச்சுகள் பிடிக்காதப்ப தவறு ஆதிக்கு திரைப்படங்கள் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம் சரி தமிழினி தயக்கமின்றி பேசுவாள் சரி செரீன் ஆதி தமிழினி மூவரும் உடன் பிறந்தவர்கள் அவங்க மூணு பேரும் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் உடன் பிறந்தவர்கள் அப்ப தவறு அடுத்து பாருங்க விடையலி ஆதிரை செரீன் தமிழினிடம் உனக்கு பிடித்தவை என்னென்ன விடை ஆதி நாய்க்குட்டியிடம் விளையாடி மகிழ்வான் செரின் பூச்செடிகள் வளர்ப்பான் தமிழினி எந்த புதிரும் எளிதில் விளை சொல்வாள் இவையே எனக்கு பிடித்தவை ஆகும் நண்பர்கள் மூவரில் உனக்கு பிடித்தவர் யார் ஏன் நண்பர்கள் மூவரில் எனக்கு பிடித்தவர் செரின் ஏனென்றால் அவன் நன்றாக படங்கள் வரைவான் பூச்செடிகள் வளர்ப்பான் ஓகே ஸ்டூடெண்ட் இப்போ நம்ம பயிற்சியெல்லாம் பார்த்துட்டோம் என்ன பண்ணுறீங்க வாய் மொழிச்சொருக்கள் கொஷின் ஆன்சர் எல்லாம் வீட்டில் படிக்கிறீங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்